ஐபிஎல் போட்டிக்கு கிரிக்கெட் வீரர்களை ஏலம் எடுப்பது போல் ஆஸ்திரேலியர்கள் இடம் மாறுதல் கலந்தாய்வு நடைபெறுவது தொடர்பாக அரசு கண்டிப்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குளம் பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் டே விட்லேயோ இடமாறுதல் தொடர்பான கல்வித்துறை அதிகாரிகளின் உத்தரவை ரத்து செய்யக்கோரி உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் பிறப்பித்த இடைக்கால உத்தரவு இந்த வழக்கு விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆசிரியர்கள் இடமாறுதலில் பெரும் முறைகேடுகள் நடப்பதாகவும் லஞ்சத்தின் அடிப்படையில் மட்டுமே இடமாறுதல் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். இடமாறுதலில் குறிப்பிட்ட இடம் பணி பெற ₹10 லட்சம் மற்றும் அதற்கு மேலும் லஞ்சம் வாங்குகிறார்கள் என்றும் ஆசிரியர்கள் இடமாறுதல் தொடர்பான பல்வேறு வழக்குகளிலும் இதே கருத்தை வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். ஆசிரியர் இடமாறுதல் மற்றும் நியமனம் ஆகியன ஐபிஎல் கிரிக்கெட் போல் நடைபெறும் போது கல்வித்துறையின் நலன் கருதி அரசு கண்டிப்பாக விளக்கம் தர வேண்டும். ₹10 லட்சம் அதற்கு மேல் பணம் வாங்கி கொண்டு ஆசிரியர் இடமாறுதல் நியமனம் நடைபெற்றால் அந்த ஆசிரியர்கள் பள்ளிகளில் எந்த மாதிரியான கல்வியை கற்பிப்பார்கள், குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான ஒழுக்கத்தை கற்பிப்பார்கள்? இந்த செயல்கள் தென் மாவட்டங்களில் மிக சாதாரணமாகவே நடைபெறுகின்றன. இந்த நிலைமை உண்மையில் கவலைக்குரியது. இந்த நிலை தொடர்வது பேரழிவுக்கு வழிவகுக்கும். கல்வித்துறை முதன்மை செயலர் துறை தலைவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. இந்த வழக்கில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இயக்குனர் 7வது எதிர் மனுதாரராக சேர்க்கப்படுகிறார். விசாரணை இன்றைக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.